ஒரு டிஷ்ல ஒரு ஹீரோ தானே இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் உங்க டிஷ் பேர் என்ன பாவம் மூஸ் பாவம் பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரம் தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் என்ன மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க மாதிரி என்ன மாதிரி மாப்பிள்ளதே அதலியோ இதென்ன சாதாரண இரவா நம்ம ரெண்டு பேருக்கு முதல் இரவில்லையா அதான் உங்களுக்காக சிறப்பு அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கேன் அலங்காரம் எப்படி இருக்கு கேவலமா இருக்கு என்ன கேவலமா இருக்குங்கறீங்க கட்டிப்படி வாயா வந்து கட்டிப்புடி நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க கட்டிப்புடி பாப்போம் என்னங்க இது யோ நானே சொல்றேயா வந்து கட்டிப்புடி எங்க நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் கூட வந்து சண்டை போடுறான்னு ஒருத்தர் கூப்பிட்டா போய் சண்டை போடலாம் வந்து கட்டிப்புடி நீ இப்படி பகிங்கரமா கூப்பிடுறீங்களே கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு இருக்கு முதல் இரவுன்னா அப்படியே கண்டும் காணாமல் பார்த்தும் பாராமல் அப்படி இப்படி பதவிசா நடந்து பார்க்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க என்னங்க புரியாத மாதிரி பாக்குறீங்க அது முதல் இரவு அன்னைக்கு கணவன் மனைவி பக்கத்துல வந்து உட்காரணும் கணவன் பக்கத்துல வந்த உடனே மனைவி வெக்கப்படணும் எனக்கு வெக்கப்படலாம் தெரியாது மச்சான் சத்தியமா எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல நீ வா வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு யோ முத்தம் குடியா என்னங்க இது கடைக்கு வந்து முட்டாய் குடுன்னு கேக்குற மாதிரி முத்தம் குடுன்னு கேக்குறீங்க இப்படி கேட்டா எப்படியே கொடுக்க முடியும் நம்ம ரெடியா இருக்கேன்னு சொல்றேல்ல பின்ன என்ன மகாராஜா வா வந்து முத்து கூட பாக்கலாம் ஐயோ ஆண்டவா எங்க இது சரியா வராது இந்த விளையாட்டுக்கு நான் வரல நல்ல சுந்தரம் என்னங்க பொட்டல அடிச்ச மாதிரி பேர சொல்லி கூப்பிடுதிய அதான உங்க பேரு அதுதான் என் பேரு இருந்தாலும் ஒரு தமிழ் பெண் கழுத்துல தாலி கட்டின கணவன் பெயரை சொல்லலாமா கட்டி பிடிக்காத கணவன் தானே பேர சொன்னா தப்பு இல்ல நல்லா கேட்டுக்கோங்க நான் கட்டி பிடிக்க சொன்னேன் ஆனா நீங்க கட்டி பிடிக்கல நான் முத்தம் கொடுக்க சொன்னேன் நீங்க முத்தம் கொடுக்கல அதாவது இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படிதானே அப்படித்தானே அப்படித்தான் விடிஞ்சதும் அப்பா அம்மாவை வர சொல்லி நடந்தது சொல்லுவேன் இங்கதான் ஒண்ணுமே நடக்கலையே அதான் சொல்லுவேன்
நடக்காதத நடக்கலன்னு நாம எதுக்கு சொல்லணும்? சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எதுவுமே நடக்கலனா ரோஷினிய உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேப்பாங்க. நான் ரெடியா இருந்தோம், முதல் இரவு நடக்கலனா அப்படிதானே அர்த்தம்? பிடிக்காத உங்க கூட நான் இப்படி குடும்பம் நடத்த முடியும்? முடியாதல்ல. அதனால நான் அழுவேன். நிஜமாலாம் இல்ல, பொய்யதான் அழுவேன். ஆனா அது மத்தவங்களுக்கு நிஜமா அழற மாதிரிதான் தோணும். ஏன் ரோஷனிய ஏத்துக்கலன்னு கேப்பாங்க. என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பிடிக்கலன்னு சொல்லணும். அது அப்படி சொல்லலைன்னா நீங்க ஆண்மை இல்லாதவர்னு சொல்லி அழுது ஒப்பாரி வச்சு அசிங்கப்படுத்துவேன். எனக்கு உங்களை பிடிக்கலன்னு உங்க அப்பா அம்மா முன்னாடி சொல்லணும். சம்மத்து பையன். சரிப்பா, நீ எந்திரிச்சு கீழே படுத்துக்க, நான் கட்டில படுத்துக்கணும். கட்டில கூட படுக்க கூடாதா? சரி, உத்தரவுங்க. இனிப்பு சாப்பிடுற மனநிலையில இப்ப நான் இல்லைங்க. என்னப்பா வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. படு. ஏங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பத்தி அபாண்டமா பழி சொல்லி அவமானப்படுத்தாதீங்க. அது நீ நடக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. உத்தரவுங்க.
லாரி ஓடுற சத்தம் மாதிரி கேக்குது. இத போய் நம்பணும்ல. யோ மச்சான், யோ நலபாகோ. ஐயோ யோ ஐயோ, இவ கத்திர கத்தல இவங்க எந்திரிச்சு போறாங்க. ஒரே மடக்கா குடிச்சிட்டு பலகாரங்களையும் பழங்களையும் மகாசூரி மாதிரி பகபகன்னு தின்னுட்டு ஆழ்ந்த உறக்கத்துல அமைதியா இருக்கான். சூப்பர் சூப்பர், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் சொன்ன உடனே ஞாபகம் இருக்குல்ல? தெளிவா இருக்கும் பிள்ள, அசத்திடுதே. ஆமா, மத்த ஏற்பாடுகள் எல்லாம் தயாரா? எல்லாம் தயாரா இருக்கு. இனி உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசணும். பெர்ஃபார்மன்ஸா? அவன் யாரு? அவன் எதுக்கு பேசணும்? பெர்ஃபார்மன்ஸ்னா அது அது யாருமே பேச வேணாம், நீ நடிச்சா போதீங்க. எப்படி நடிக்கிறேன்னு பாரு பிள்ளைகளா. இந்த நல்ல சுந்தர பாண்டவனுக்குள்ள ஒரு மாவீரன், ஒரு நலவா கலைஞன், ஒரு கவிஞன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நடிகனும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த நடிகன் இன்னைக்கு துப்புகடீர்னு வெளியே வந்து குதிக்க போறான். என்ன பாட்டி? ஒரு பாட்டி காசிக்கு போயிருக்கிற என்னுடைய தெய்வமே, உங்க பேர் ஒரு கேவலமான காரியத்தில் ஈடுபட போற, இந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க.
ரோஷனிக்கு மட்டும் ஃப்ராட் தரணும் தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு தெரியும்ல. வாட் தெரியும்? மவுத் ஆஃப் ஆங்கிலம், வாய மூடிட்டு இருக்கு. ஆர்டர். ஏமா என்னமோ சொன்னீங்க, ரோஷினி சம்பந்தம் இல்லாம டிராமா பண்றான்னு பாத்தீங்கல்ல? தப்புதான்ப்பா, உண்மையிலேயே ரோஷினி மனசு மாறி இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். மம்மி டாடி கோன் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க இருந்திருப்பாங்கக்கா. நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்கு அம்மா அப்பாவை அனுப்புனீங்க? வந்தார்கள். முதலிரவு நடந்த அந்த கோலத்தை சந்தோஷமாக கண்டார்கள், மகிழ்ச்சியோடு சென்றார்கள். வாட்? முதலிரவு முடிஞ்சிருச்சா? யார் சொன்னது? யார் சொன்னது உங்களுக்கு? ஹலோ ஹலோ சமையல், நீங்க சொன்னீங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிடுச்சுன்னு? நீங்க சொன்னீங்களா? யோ, கேக்குறதுக்கு பதில் சொல்லு, நீ சொன்னியா? ஹோல்ட் ஆன் ரோஸ், எப்படி கிராக் மாதிரி கத்துறீங்க? நடந்துருச்சுன்னு சொன்னா நடந்த மாதிரி தானே? உங்களை அந்த மாதிரி ஒரு கோலத்துல பார்த்ததும் நடந்ததா உங்க அப்பா அம்மா நம்பிட்டாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, குறிப்பா நடந்துச்சா நடக்கலையான்னு நாங்களும் ஒண்ணும் சொல்லல, அவங்களும் கேட்கல. எஸ் பஸ் நைட் டிட். இத டிட்டா? டிட்னா நடந்துருச்சுன்னு அர்த்தம், ஆங்கிலம். ஓ, எல்லாருமா சேர்ந்து அப்பா அம்மாவை நம்ப வச்சிருக்கீங்க, சீட் பண்ணிருக்கீங்க, சில்லியா சீட்டிங் பண்ணிருக்கீங்க. ஏங்க, சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு என்ன பேரு?
அது சீட்டிங் இல்லையா? நீங்க பெத்த அப்பா அம்மாவே சீட்டிங் பண்ணிருக்கீங்க. ரோஸ், உங்க சீட்டிங்கோ எங்க சீட்டிங்கோ சரியா போச்சு. சிம்பிள். இப்படி பண்றீங்களே, ரோஷினி அக்காவோட அப்பா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சா அசிங்கம் இல்லையா? எந்த உண்மை தெரிஞ்சா அசிங்க தேன்மொழி? அவங்க அப்பா அம்மா முன்னாடி நான் முழுசா மாறிட்டேன் அப்படின்னு நடிச்சாகளே, அது தெரிஞ்சா அது அசிங்கமா? இல்லன்னா சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா என் கைய பிடிச்சி எடுத்து அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்களே, அது பொய்ன்னு தெரிஞ்சா அது அசிங்கமா? முதல் இரவு உடனே ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு துடியா துடிச்சாகளே, அது பொய்ன்னு தெரிஞ்சா அது அசிங்கமா? இல்லன்னா நடக்காதுன்னு தெரிஞ்ச முதலிரவுக்கு தம்பிகளை கூட்டி என்னை அலங்காரம் பண்ண சொன்னாங்களே, அது பொய்ன்னு தெரிஞ்சா அது அசிங்கமா?